ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்றைக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெந்தயம், நாலு பெரிய நிலைக்காக வந்து கேரட் சீரில் செய்ய வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில, கருஞ்சீரகம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கருஞ்சீரகம் 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கருஞ்சீரகம் இப்போ சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடை எல்லா கடையிலையும் கிடைக்கும். அப்புறம் அது கூட வந்து 4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். கருஞ்சீரகம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு சரி சமமாக வெந்தயம் எடுத்துக்கோங்க. இதை போட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஒரு அரைச்சி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், இந்த மாதிரி கூரா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இது கூட வந்து கருவேப்பிலை 4 கை அளவு போட்டுக்கிறேன். கருப்பில் 4 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது நமக்கு குழந்தைங்களுக்கு கண் எரியும், அதனால் நான் சின்ன வெங்காயம் போடலை. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் குரோத்துக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், வீட்டிலே இது ரெடி பண்ண எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெயாக எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக சூடாயிடுச்சு, நல்ல எண்ணெய் மேலே வருது உங்களுக்கு தெரியும். இந்த சமயத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை வந்து போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்து நிதானமாக போடுங்க. இப்போ எல்லா பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது கூட நான் நெல்லிக்காய், 4 நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து கேரட் சீரில் சீவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து போட்டுடலாம். நெல்லிக்காயும் போட்டு லைட்டாக நம்ம கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி கிளறி விட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்தில். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து 1 நாள் நைட்டு ஃபுல்லாக ஆற விட்ருங்க. பாருங்கள், லைட்டாக சூடு இருக்கும் போது எண்ணெய் எடுத்து காமிக்கிறேன், நல்லா கலராக இருக்கும். இதை வந்து அப்படியே இந்த வடச்சட்டியிலே வச்சு 1 நாள் ஃபுல்லாக நைட்டு விட்டுருங்க. காலையில் வந்து இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஆயில் வந்து முடி கொட்டுறவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி கொட்டாமல் இருக்கும், முடி கொட்டுறது வந்து கொஞ்சம் தடுக்கும். அதுக்கப்புறம் ஹேர் குரோத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து முடி வெடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து சீக்கிரம் க்யூர் பண்ணும். இந்த எண்ணெயை வந்து நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா எண்ணெயை தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு தலை குளிச்சுக்கோங்க. இல்லை டெய்லி தைக்கிறதுனால லைட்டாக தைச்சிக்கோங்க. இதில் எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரும், அதனால நான் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தைக்க சொல்கிறேன். இல்லை டெய்லி நீங்கள் ஓகே அப்படின்னா கூட டெய்லியும் தைச்சிக்கலாம் லைட்டாக. இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் தைக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது குழந்தைங்களுக்கு வந்து கண் எரியும், அதனால் நான் பெரிய சின்ன வெங்காயம் போடலை. வெறும் கருவேப்பில, கருஞ்சீரகம், வெந்தயம், நெல்லிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தரும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.